ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா நம்மளோட பொட்டேட்டோ வரும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. கைஸ் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேகும். 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இது 2 டைம் கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது என்னதுன்னா, நீங்கள் இப்போ 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கிறது க்ளோஸ் பண்ணுறப்ப சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க எல்லா உருளைக்கிழங்கும் தீஞ்சிரும். அதனால் நம்மளுக்கு மேலே இருக்கிறது டேஸ்ட்டே இருக்காது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வேகிறப்ப சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, நல்லா வந்திருக்குதான்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.